ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் நேம் குட்டி சேனல். நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தாங்க. இது எந்த இடம் தெரியுதா? இந்த படம் வந்து 40 வருஷம் ஆகுது, ஆனால் இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ணா நகர் தான் இப்போ வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க, அண்ணா டவர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுவும் 12 வருஷத்துக்கு அப்புறம். சரி, அதை போய் பார்க்கலாம் தான் நாங்களும் போயிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்கிங் வந்து வெளியே எங்கே வேணால் பார்க் பண்ணலாம், ஃப்ரீ தான். ஏன்னா அண்ணா டவர் சுற்றியுமே பார்க்கிங் இருக்கும். காரு பைக் எல்லாமே நம்ம வெளியே தான் விடணும். நம்ம சேஃப்டி, நம்ம ஓன் ரிஸ்க் தான் அது. தனியாக பார்க்கிங் இது வரைக்கும் எங்குமே இல்லை. நாங்களும் வெளியே டூ வீலர் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகும்போது ஒரு 4:30 இருக்கும் ஈவினிங். உள்ளே போகலாம் வாங்க. நாங்கள் டைரெக்டாக பார்க்கு டவர் மேலேயே ஏறிடலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, 5 ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு டைரெக்டாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். எவ்வளோ நாளைக்கு தான்? ஃப்ரைடே வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 10 ரூபாய் இல்லைனா 15 ரூபாய் ஒரு ஆளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கரெக்டான அமௌண்ட் சொல்லலை, பட் ஃப்ரைடே வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் வந்து 7 to ஈவினிங் வந்து 6:00. அதுக்கு மேலே நம்மளாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெறும் தர தான் இருக்கும், இப்போ இந்த ரப்பர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ண மறுநாளே போயிட்டோம். ஸோ மண்டே ஓப்பன் பண்ணாங்க, நான் டியூஸ்டேவே கிளம்பிட்டோம் நாங்கள் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணதுக்கு மறுநாள். அது டியூஸ்டே, ஸோ அவ்வளோவா கூட்டம் வரமாட்டாங்கன்னு சொல்லி நினச்சி போனோம். ஆனால் நாங்கள் நிற்கக்கூட இடம் இல்லை, அவ்வளோ ரஷ் அங்கே. அதுவும் 5:00 சூப்பராக இருந்தது டைமிங் அங்கே. சரி, எல்லோரும் ஒரே இடத்துல டார்கெட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சன்செட் போல் இருக்குது, அங்கேயும் டார்கெட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எட்டி பார்க்க கூட அங்கே ஸ்பேஸே இல்லை. இந்த பெயிண்டிங்லாம் நல்லா இருந்தது, எல்லாம் வால்லேயும் அங்கே வச்சுருந்தாங்க. நம்ம கீழேருந்து மேலே வரை வரைக்கும் பிளெயினாக தான் இருக்கும் எல்லா செவரும். மேலே வந்ததுக்கப்புறம் நிறைய இந்த ட்ரெடிஷ்னலான பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கிரில்லெல்லாம் பாருங்கள், நல்லா மேலே வரைக்கும் சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அப்படி இருக்காது. இப்போ நல்லா மேலே ஹைட்டை நம்ம தலையில் தலை மேலேருந்து அது கவர் ஆகிடும் ஃபுல்லாகவே. ஸோ எட்டி பார்க்குறதோ இல்லை வேறு எதுனா ட்ரை பண்ண முடியாது. ரொம்ப சேஃப்டிக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்க. சில்ட்ரன்ஸும் நல்லா தைரியமாக நிற்கலாம் கீழே. இந்த டவர் பார்க் வந்து 1968 ஓப்பன் பண்ணாங்க. இங்கே ஏகப்பட்ட படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, சிவாஜி படத்தில், சத்யராஜ் படத்தில், வாரணமாயிரம்ல, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபேமஸாக தான் இருந்துச்சு. திடீர்னு சில காரணங்களால் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து லாஸ்ட்டாக ஸ்கூல் படிக்கும் போது போனது. இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துருச்சு, 15 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நான் போயிட்டு அப்போ போகும்போது வந்து பீச் தெரியுது பாரு, எல்ஐசி பில்டிங் தெரியுது பாருன்னு ஒன்று காட்டிகிட்டே இருப்பாங்க பெரியவங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் தெரியலை. எல்லா பில்டிங்கும் பெருசாக இருக்கனால அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக தெரியல. பட் ஆனால் வியூ வந்து அது எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான வியூ தான் அங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களும் போகாமல் இருப்பீங்க. அது நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இதை விட பெருசு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறத விட நீங்கள் எப்போவுமே டெய்லி அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்ப்பீங்க தான். பட் இருந்தாலும் இங்கே ஒரே ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் சென்னையில் இருக்கவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, பட் புதுசாக டீனேஜில் இருக்கிற பசங்களாம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிறந்து கொஞ்ச நேரத்துலேயே அதெல்லாம் அலோவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறைய சூசைட் இருந்ததுனால. இப்போ தான் பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்கெண்ட் வீக் டே எல்லாமே ஒரே டைம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்னிங் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. 6 மணிக்கு மேலே யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. செக்யூரிட்டி வந்து விசில் அடிச்சுட்டு கீழே அனுப்பிட்டே இருக்காங்க. உங்களுக்கு 5:50 வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு கீழே அலோவ் பண்ணுவாங்க. 5:45 கீழே யாரையுமே அலோவ் பண்ணலை. மேலே செக்யூரிட்டி வந்து கீழே அனுப்பிட்டே இருக்காங்க எல்லாரையுமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் போயிட்டு. இங்கே வந்து யாருக்கோ பர்த்டே போல் இருக்குது, மேலே வேற கேக் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணாங்க. நிற்கவே இடம் இல்லை. ஆனால் அந்த பசங்க எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ பர்த்டேன்னு சொல்லிட்டு கேக் பண்ணிட்டு கேக் கட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த கேக் கட்டிங்லாம் யூஸ்வலாக இங்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சில பேர் ரெடியாக ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பொட்டேட்டோ சிப்ஸு கார்ன்லாம் வெளியே வித்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து எங்கே அலோவ் பண்ண மாட்டோங்களோ சொல்லிட்டு எதுவும் கொண்டு வரல. பட் ஆனால் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோது நாங்கள் கீழே வந்துட்டோம். பாருங்கள், நிறைய பேர் வெளியே நின்று வெளியே நிற்கிறவங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு போயிட்டு மேலே போயிட்டு வந்துடுறோம், அலோவ் பண்ணுங்க அலோவ் பண்ணுங்கன்னு. பட் ஆனால் அலோவ் பண்ணலை. ஏன்னா நாங்கள் கீழே வரும்போதே 6-5 ஆகிடுச்சு. மேலே 2-3 செக்யூரிட்டி வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க பார்க் வந்துட்டோம். இந்த பார்க் வந்து 9 மணி வரைக்கும் இருக்கும், யாரும் போக சொல்ல மாட்டாங்க. இங்கே பார்க்கில் நிறைய குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறதுக்கு இருக்கும். இந்த ஸ்லைடு, சீசா, ஊஞ்சல் இதெல்லாம் நிறைய இருக்கும். அங்கே நீங்கள் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
எண்ட் ஆஃப் த டே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு போனதுனால ரொம்ப அது ஸ்பெஷலாக இருந்தது. அங்கே ரொம்ப சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. மேலே மட்டும் பெயிண்டிங்கும் அந்த க்ரில்லும் ஆட் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் இல்லை, பழைய மாதிரி தான் இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது ஒரு 8:30 மேலே ஆகிடுச்சு. நிறைய பேர் வீக்கெண்ட் போகலான்னு ட்ரை பண்ணுவீங்க, அதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே போயிட்டு டைமிங் எல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு டியூஸ்டேவே போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.